If it ain't authentic, I don't want it. Yeah. Middle fingers up, I don't care about opinions. Yeah. I ain't more concerned with stacking these figures. Yeah. No, I'm not concerned with none of these bitches. Yeah. She called my phone and I ain't tryna hear it. I'm on the way right now. I'm making plays right now. We making waves right now. What can they say right now? I'm on the way. We making plays. I'm on the way. We making plays. Hello guys, welcome back to my channel. Mettupalayam Bhadrakaliyamman Kokil. So, நாங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் தாத்தாவும் கிளம்பியிருக்கோம். ஸோ ஆன் த வே டு மேட்டுப்பாளையம். நம்ம க்ளவுட்ஸ் பாருங்கள், மழை க்ளவுட்ஸு செம்மையாக இருக்குல்ல, ஒரு க்ளவுடி சீசன். இப்போ கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஈவினிங் 5க்கு மேலே லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 5க்கு மேலே இதுலேருந்து மண்டே ஏர்லி மார்னிங் 6 வரைக்கும் கம்ப்ளீட் லாக்டவுன் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சண்டே வாங்கிட்டு எல்லாமே சாட்டர்டே ஈவினிங் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ சாட்டர்டே ஈவினிங்கும் லாக்டவுன். ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். க்ராசரிஸு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ரஷ்ஷாக தான் இருக்கும் வாங்குறதுக்கு. அண்ட் தென் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி விக்னேஷ் பிடி ப்ரோவும் கௌதம் ப்ரோவும் நம்பர் பிளேட் கௌதம் ப்ரோவும் கொடுத்த சஜஷனில் தான் மைக் செட்டப் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நாய்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறப்ப வேண்டி கிளாத் காட்டன் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இதோட வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வீட்டுக்கு போனால் செக் பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். செம க்ரௌடாக இருக்கு, கூட்டம் பயங்கரமாக இருக்கு போல. அதுதான் சனிக்கிழமையே இப்போ ஞாயிற்றுக்கிழமை மாதிரி மாறிடுச்சு போல, அந்த அளவுக்கு க்ரௌடு. ஸோ எல்லா பக்கமும் க்ரௌடாக தான் இருக்கு. யூஸ்வலாக நான் பெட்ரோல் வந்து காலில் தான் போடுவேன். ஸோ காலில் போடுறதுனால என்னதுன்னா, நான் யூஸ் பண்ணுற கார்டுக்கு வந்து ஐசிசி கார்டு. ஸோ ஐசிசி கார்டு வந்து ஹெச்பி பேங்க்கில் வந்து டைப் வச்சுருக்காங்க. ஸோ நான் இப்போது ஹெச்பி பேங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட்ஸோ ரிவார்ட்ஸோ இல்லை ஈவன் கேஷ்பேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். ஸோ ஸோ நிறைய பெட்ரோல் நான் பெட்ரோல் நான் போடுறதுனால மோஸ்ட்லி கார்டில் போடுறேன். ஸோ அதனால் எனக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஹெச்பி பேங்க்கை தேடி தான் பெட்ரோலும் போட ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆஃபர்ஸ் ஏதாவது கார்டில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பங்களை தேடி போடுங்க. தென் என்ன அதில் ப்ளஸ் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே பங்கோட பெட்ரோல் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வண்டிக்கும் நல்லது தான். ப்ளஸ் உங்களுக்கு உங்களோட பாயிண்ட்ஸ் ஆர் ரிவார்ட்ஸ் ஆர் கேஷ்பேக் ஏதாவதுனாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும், அடிஷ்னல் பெனிஃபிட் அது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் லாங் ட்ரைவ் போடும்போது அந்த அதே பெட்ரோல் வந்து கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரேர் கேஸ்லாம் வந்து நம்ம வேறு பங்கில் அடிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமும் சொல்ல வரல, பட் மோஸ்ட்லி அந்த சேம் பெட்ரோல் பங்கு இருக்கிற இடத்துல வேணுங்கிற அளவுக்கு பெட்ரோல் அடிச்சுடா பெட்டர் தான். ஸோ நான் அப்படி ப்ரிஃபர் பண்ணுறேன், நீங்களும் என்ன அப்படி ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். கிவ் அ ட்ரை. காலையில் எங்கள் அம்மா நேரத்துலேயே கிளம்பிட்டாங்க, வா போகலாம் போகலாம். நான் தூங்கி எழுந்திரிச்சு லேட்டாக தான் கிளம்புனேன். ஸோ லேட்டாக கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வெயில் வரா அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி 12 மணிக்குள்ளேயாச்சும் போயிடுறா அப்படின்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 12 மணிக்கு முன்னாடி போக முடியாதான்னு தெரியாது, ஏன்னா இங்கேயே வந்து 11:42 ஆகிடுச்சு டைமு. தெரிஞ்சு மோஸ்ட்லி 12:30 ஆயிடும் போய் சேர. செமையா இருக்கு. ஸோ இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, செம சில்லுன்னு கூலிங்காக இருக்குது. ஸோ ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ரோடு, இந்த ரோடு ஃபுல்லாமே இப்படி இந்த ரெண்டு பக்கமும் மரம் இருக்கும், புளிய மரம். எங்கே இருந்துன்னா கவுண்டம்பாளையம் அந்த இடத்துலருந்து த்ரோட் மேட்டுப்பாளையம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் புளிய மரம் இருக்கும். ஸோ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சில்லுன்னு இருக்கும். வெயில் அடித்தாலும் உள்ளே சன்லைட் அவ்வளோ பாஸ் ஆகாது, வெளிச்சம் பாஸ் ஆகும், பட் அந்த ஹீட்டு வந்து பாஸ் ஆகாது. ஸோ அந்த க்ரீனரி மேலே உள்ளே பட்டு வரும்போது அவங்களுக்கு கூலிங்காகவே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ஹெச்என் ரோடு போட்டாங்க, அப்புறம் ரோடு எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சைடில் எல்லாம் இந்த புளிய மரம்லாம் இருக்கவே இருக்காது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைடில் கொஞ்சம் விட்டுருக்காங்க, ரோடு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே விட்டுட்டாங்க. ஸோ நம்ம காரமடை வந்தாச்சு, இதுதான் காரமடை பாலம். காரமடை ரயில்வே ஸ்டேஷன் அந்த இதில் சின்ன பில்டிங் பிளாக் அங்கே தெரிய போகிற ஒரு கோபுரம், அதுதான் காரமடை ரங்கநாதர் தெருக்கோ கோயில். ஸோ காரமடை தேர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், கூட்டமும் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். சான்ஸ் கிடைச்சா வந்து பாருங்க. ஸோ இதுதான் காரமடை ஜங்ஷன். ஸோ அதில் லெஃப்டில் போனால் வெள்ளிங்காடு, கெத்த, மஞ்சூர், பில்லூர் டேம். ஸோ இந்த மாதிரி பவர் ஸ்டேஷன்ஸ் அங்கே இருக்குது, அங்கே போகிற இடம். ஆக்சுவலாக ஃபுல்லாக நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ இது மேட்டுப்பாளையம், இப்படியே போனால் மேட்டுப்பாளையம் இருக்குது, மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு தாட்டி நம்ம ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணுவோம், ஃபுல்லாக நீலகிரி ஃபுல்லாக ரைட் பண்ணுற மாதிரி. ஸோ லாக்டவுன் முடிஞ்சு நீலகிரிக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரியில் ஃபுல்லாக ரைட் பண்ணுவோம். பிகாஸ் நீலகிரியில் நிறையா பிளேசஸ் வந்து நீங்கள் பார்க்காதது, கேள்விப்படாத பிளேசஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஃபுல்லாக நேச்சுரலாக பியூட்டி பயங்கரமாக இருக்கும். ஓ இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியம் வர்ற பிளேசஸ்லாம் இருக்குது. அப்பர் பவானி, அவிலாஞ்சி, எமரால் டேம், கெத்தை, பில்லூர் டேம், பவர் ஹவுஸ், அது மாதிரி மஞ்சூர். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் வந்து பவர் ஸ்டேஷன்ஸ் தான், பட் எல்லாமே செமையாக இருக்கும். நான் ஒன் டே வந்து உங்களுக்கு ரைட்டில் அதை காமிக்கிறேன், அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்களும் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுலேயும் பரளி டேம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக டூரிஸ்ட் பிளேஸ்டாகவே மாற்றிட்டாங்க கம்ப்ளீட்டாக. நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் இல்லை பிக்னிக் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி இருக்கும் பரளி அந்த டேமு. ஸோ அங்கே போனீங்கன்னா பரிசல், டேமில் பரிசல் பண்ணலாம். அப்புறம் அங்கேயே வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து ஆக்சுவலாக ஃபுட் சமைச்சு தருவாங்க. ஸோ அங்கேயே எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக வரீங்கன்னு சொல்லிட்டு புக் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ஸ்டே கூட அலோவ்டு தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா அதுக்கான வெப்சைட்ஸு லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மேட்டுப்பாளையம்ங்கிறது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, அதுதான் நீலகிரி டிஸ்ட்ரிக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதுதான் பார்டர் கூட சொல்லலாம். ஸோ நீலகிரிக்கும் கீழே இருக்க கோயம்புத்தூர் அதுக்குன்னு சொல்கிறது, கீழே இருக்க சிட்டிக்கும் ரெண்டுக்கும் பார்டர் வந்து மேட்டுப்பாளையம் தான். ஸோ அங்கே தான் வந்து நீலகிரி இல்லை குன்னூரோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஹில் வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் மேட்டுப்பாளையம் ஆக்சுவலாக. ஸோ அங்கே இருக்க மேலேரியில் இருக்க கிளைமேட்டாக மாதிரியே தான் மேட்டுப்பாளையத்துக்கும் கொஞ்சம் சிம்லராக இருக்கும் கிளைமேட்டும், பிகாஸ் அதோட பாட்டம் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. இதுதான் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டே காலியாக இருக்குது. ஸோ இப்படி போனால் அன்னூர், ஈரோடு, அந்த ரோடு. ஸோ இது வந்து ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி ரோடு ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம வரணும் கோவிலுக்கு போக. நம்ம போகணும் கோயிலுக்கு. ஸோ இதுதான் கோயில் போகிற ரோடு. ஸோ இது ரயில்வே கிராசிங் ஆக்சுவலாக. மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்லேருந்து ஊட்டிக்கு போகிற ட்ரெயின் வந்து இந்த ட்ராக் மூலியமாக தான் போகும். ஸோ ஊட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock ஒரு ட்ரெயின், மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு ட்ரெயின் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஈவினிங் 6:30 ஒரு ட்ரெயின் ரீச் ஆகுது மேட்டுப்பாளையத்துக்கு. ஸோ இங்கேருந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகிறதுக்கு, அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் இப்போ வரைக்குமே. பட் நீங்கள் ஊட்டிக்கு வந்து குன்னூர்லேருந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது, டைமிங்க்கு வந்து சர்வீசஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஊட்டி டு குன்னூர், குன்னூர் டு ஊட்டி, அந்த சர்வீசஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஏன்ஷியன்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். லைக் பிரிட்டிஷ் டைமில் வந்து போட்ட ட்ராக்கும் விட்ட ட்ரெயின் தான் இப்போ வரைக்குமே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து போகிற வழியில் நிறையா டனல்ஸ் இருக்கும், அண்ட் தென் நிறையா பிரிட்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஊட்டிக்கு வந்து ட்ரெயினில் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. ரெண்டு பக்கம் மரம், தோப்பு. பச்சை பசைன்னு ஃபுல்லாக பார்க்க மரம். நீலகிரியில் பவானிங்கிற இடத்துல பவானி அம்மன் இருக்கிற இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது. உற்பத்தியாகி வந்து அங்கே அந்த ஆத்தாவை பவானி டேம் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த டேம்லேருந்து பவர் ஹவுஸ் ஒன்றுக்கு பவர் ஹவுஸ் ஒன்றுங்கிறது குந்தா குந்தா பவர் ஹவுஸ் வருது. குந்தா பவர் ஹவுஸ்லேருந்து பவர் ஹவுஸ் 2 வருது கிட்ட. அதிலேருந்து இப்போ 4 + 3, 3 லேருந்து 4, 4லேருந்து பில்லூர் டேம். 4ங்கிறது தான் பில்லூர் டேமு. அப்புறம் அங்கேருந்து ஆற்று வழியாக பவானி சாகருக்கு மேட்டுப்பாளையம் வழியாக போகும். அது வந்து வரும்போது அப்பர் பவனியிலேருந்து கேரளாக்குள்ளே பூந்து மறுபடியும் அட்டப்படியெல்லாம் வந்து மறுபடியும் அத்திக்கடவுல டச் பண்ணி அத்திக்கடவு வழியாக பில்லூர் டேம் அப்பர் பவனியை அப்புறம் இது அப்படியே வந்து பவானி சாகர் போய் சேரும். ஒரு பக்கத்துக்குள்ள இப்படி வருது, ஒரு நீலகிரியினுடைய ஒரு பகுதி இந்த பக்கத்தில் வருது, இன்னொரு பகுதி வந்து மாயா டேம் வழியா வரும். அது எப்படி வருது? அது முக்குருத்தி சாண்டிநிலா சாண்டிநில வந்து இப்போ சிங்காராலேருந்து வசனகுடி, வசனகுடியிலேருந்து மாயார் பவர் ஹவுஸ்லேருந்து அப்புறம் கீழே ஆற்றுக்கு வருது, மாயார் ஆற்றுக்கு வந்துடுது. மாயார் ஆற்று தான் கர்நாடகாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உள்ள எல்லைப்பகுதி. அதிலிருந்து அந்த வழியை வந்து பவானி சாகருக்கு வந்துடுது. மொத்தத்தில் நீலகிரி தண்ணி போகிற பவானி சாகரில் போய் சங்கமாகுது. இப்போ நாங்கள் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்த ரோட்டில் வரல, இப்போ வேறு ரோட்டில் போகிறோம். இது ஃபுல்லாக ஃபாரஸ்டோட இடம், ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக யானை காடு அது எல்லாமே இருக்கிற ரோடு இது. ஸோ இது நேராக அங்கே போய்னா காரமடையில் போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த ரோட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இப்போ இந்த ரோட்டில் நான் உள்ளே வந்திருக்கோம். தெப்பக்காடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மேட்டுப்பாளையம் தெப்பக்காடு. ஸோ அது இங்கே தான் இருக்குது, யானைகள் சரணாலயம் அப்படின்னும் அது இங்கே தான் இருக்குது. ஸோ அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு போகிற வழியில். அண்ட் தென் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் அது. கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் தான், கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும் ஏரியா. ஸோ பார்த்து தான் போகணும் இந்த ரோட்லலாம். ஸோ அதிகமாக ஆட்கள் வந்து வரமாட்டாங்க, கார் கேசஸ் தான் வருவாங்க, சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு பிக்னிக் வரமாட்டாங்க. குருந்தமலை கோயில் நல்லா விசேஷமாக இருக்கும். ஆக்சுவலாக தேர்வு டைம்லாம் பயங்கர க்ரௌடாக இருக்கும். ஸோ காரமடைக்கு இங்கும் நடந்து வருவாங்க. ஸோ நம்ம காரமடை வெள்ளிங்காடு ரோடு ஜங்ஷனுக்கு வந்தாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு அந்த ரோட்டில் இருந்து வந்து. ஸோ இப்படியே நேராக போனால் காரமடை, இந்த பேக் சைடில் போனால் வெள்ளிங்காடு. ஸோ அந்த மெயின் ரோட்டுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். வெறும் 3 to 2 kilometers தான் காரமடை. ஸோ கோயிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது குயிக்காக இந்த ரோட்டில் வந்தாச்சு. இல்லைன்னா அதில் போனால் புலி ரோடு இருக்கேன், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, நல்லாவே இருக்குது ரோடு. ஏன்னா வில்லேஜ் ரோடுனால கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு, வெயில் தெரியாத மாதிரி.